பொருள் என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை, அது ஒன்றுதான் என்று பாரதி முன்மொழிந்ததை ஓரளவிற்கு என் மனதிலே நான் கோர்த்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளை இந்த ஒரு மணி தியாலத்தில் உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்த அளவில் கடவுள் என்பது ஒரு கொள்கை. கடவுள் என்கின்ற சொல் மிகவும் நூதனமான ஒரு சொல். கடவுள் அவன் கடந்தும் இருக்கிறான், உள்ளேயும் இருக்கிறான், அகமும் புறமுமாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த பொருள். உலகம் யாவையும் தாம் உள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கண்ணவர்க்கே சரண் நாங்களே என்கின்ற இந்த பொருண்மையில் என்னுடைய பேச்சு அமைகிறது. ஐன்ஸ்டீன் அவர்கள் மிக பல பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகின்ற பொழுது கடவுள் கொள்கையை பற்றி ஒரு குறிப்பை எழுதிவிட்டு செல்கிறார். கடவுளை பற்றி யாருக்கும் எதுவும் புரியவே இல்லை என்பது அந்த விஞ்ஞானி சொல்லுகின்ற ஒரு கருத்து. எப்படி கடவுள் நமக்கு புரியாது என்றால், இது ஐன்ஸ்டீனுடைய வார்த்தை, கடவுள் எப்படி நமக்கு புரியாது என்றால், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த உலகம் ஆறுகளாலும் மலைகளாலும் கற்களாலும் மரங்களாலும் விலங்குகளாலும் மனிதர்களாலும் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி கடவுள் என்கின்ற கொள்கை மனிதனுக்கு புரியாது என்று பேசுகிறான் ஐன்ஸ்டீன். இன்றைக்கு பரம்பொருள் என்பது ஒன்றே என்று நாம் பேச வேண்டிய, அதை பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான கால புள்ளிக்கு வந்திருக்கிறோம். சமீபத்தில் நான் ஒரு வார்த்தைகள் படித்தேன், சில வார்த்தைகள் படித்தேன். சொற்களில் எனக்கு மோகம் உண்டு. சொல் தரும் பொருள் வாழ்க்கைக்கு வித்தியாசமான விளக்கங்களை தந்துவிட்டு செல்கிறது. அந்த விளக்கங்கள் நமக்கு புரிகின்ற பொழுது நாம் அந்த வினாடியில் மறுபடியும் புதிதாக பிறக்கிறோம். பெர்னாட்ஷா சொல்கிறான், 40 வயதிலேயே பலர் செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று பேசுகிறார். ஒவ்வொரு வினாடியும் நாம் ஒரு விஷயத்தை கற்கின்ற பொழுது புதிதாக பிறக்கிறோம், அல்லது பிறப்பதை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். சில வார்த்தைகள் என் மனதை ஆழமாக தாக்குகின்றன. கடவுள் கொள்கையை நான் இப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். மிக பலம் பொருந்திய வலிய சிறகுகள் தான் ராஜாளிக்கு, மிக பலம் பொருந்திய வலிய சிறகுகள் தான் ராஜாளிக்கு, அதை கொண்டு ஆக போவது ஒன்றுமில்லை சிட்டுக்குருவிக்கு. இறைவன் படைப்பில் பலம் பலமற்றது என்று ஒன்றும் கிடையாது. அந்த படைப்புகளில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னை வேறு வேறு நிலைக்கு என்னுடைய அறிவை செலுத்துகிறது. ஓஷோ ஒரு முறை இப்படி ஒரு பேச்சை பேசியிருந்தார். என் சிந்தனை அந்த பேச்சின் மீது சென்றது. அவர் சொன்னார், படைப்பை முடித்துவிட்டு கடவுள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சில வேதங்கள் சொல்லுகின்றன. கடவுள் படைப்பை முடித்து விட்டார் என்றால் தினந்தோறும் ஒவ்வொரு வினாடியும் எப்படி படைப்பு நிகழ முடியும் என்று கேட்கிறான் ஓஷோ. படைப்பு நிகழ்கிறது என்றால் கடவுளும் நிகழ்கிறது என்றுதானே அர்த்தம். கடவுள் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வினாடியில் நிகழ்ந்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் கடவுள். இஸ்லாத்திலே ஒரு வார்த்தை உண்டு, நான் காலமாக இருக்கிறேன், என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள். அப்படி என்றால் கடவுள் நிகழ்கிறது. இந்த வினாடிக்குள் நிகழக்கூடிய அந்த உன்னதத்தை எவன் ஒருவன் பற்றிக் கொள்கிறானோ அவன் காலங்களை வென்றவனாக கருதப்படுகிறான். இந்த இல்லம் பாரதியின் இறுதி மூச்சை தரிசித்த இல்லம். ஒருவன் எங்கே பிறந்தான் என்பதனை எப்படி இடத்தை அறுதியிட்டு சொல்ல முடியாதோ, அவன் இறுதி மூச்சு எந்த வினாடியில் எந்த இடத்தில் அடங்கியது என்றும் சொல்லிவிட முடியாது. இங்கே எங்கேயோதான் அவனுடைய மூச்சு அடங்கியிருந்திருக்கிறது. என்னை கேட்டால் காட்டலைகளில் கலந்து கொண்டு அந்த பாரதியின் இறுதி மூச்சிற்கு முன் இருந்த அந்த வினாடியில் பாரதி இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது.
அந்த இருப்பின் மீது நான் சொல்லுகிறேன். சொற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நிகழ்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்றால் பல பல வழிகளில் ஒவ்வொருவனும் அந்த இடத்தை நோக்கி புறப்படுகிறான். அவனவனுக்கான திசை என்பது இடத்தை பொறுத்து அமைகிறது. அப்படித்தான் மார்க்கங்களும் அமைகின்றன, சமயங்களும் அமைகின்றன. சென்று சேரக்கூடிய இடம் ஒன்றுதான். வடக்கிலிருந்து புறப்பட்டால் சிலர் மதுரைக்கு வரலாம், தெற்கிலிருந்து புறப்பட்டால் சில பேர் மதுரைக்கு வரலாம், மேற்கிலிருந்து புறப்பட்டால் சில பேர் மதுரைக்கு வரலாம், சில பேர் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வரலாம். ஆனால் எல்லோரும் வந்து சேரக்கூடிய இடம் மதுரையாக இருக்கிறது. மீனாட்சி அம்மை நினைவுக்கு வந்ததனால் மதுரை சொல்கிறது. எல்லோரும் வந்து சேரக்கூடிய இடம் ஒன்று, அவரவர்கள் வரக்கூடிய திசை வேறு என்கின்றதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது பரம்பொருள் என்பது ஒன்றே என்பது நமக்கு விளங்கி போகும். சிரியா நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரம். ஒரு குழந்தையினுடைய கை கால்கள் குண்டுகளால் துளைக்கப்பட்டு மருத்துவமனையில் அந்த 10 வயது சிறுவன் அனுமதிக்கப்படுகிறான். தாயையும் தந்தையையும் கண் முன்னால் பறிகொடுத்த அந்த சிறுவனுக்கு சிகிச்சை நடக்கிறது. கடைசி மூச்சு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவன் சொன்ன வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த குழந்தை என்ன சொன்னது தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அநியாயங்களையும் நான் கடவுளிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி இறந்து போனான் அந்த குழந்தை. இந்த நம்பிக்கை இருக்கிறது. தான் போகின்ற இடம் என்ற ஒன்று உண்டு, தான் யாரையும் சந்திக்க போகிறோம் என்ற ஒன்று உண்டு என்ற அந்த குழந்தை நம்பி இருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், வன்முறை தீங்கானது, அது என்னை அழவைக்கிறது என்கிறாள் லிடியா கிராப்சா. எங்கே வன்முறை நிகழ்கிறதோ அங்கே கடவுள் நிகழ்வதில்லை, எங்கே அன்பு நிகழ்கிறதோ அங்கே கடவுள் நிகழ்கிறது. நான் இப்படி யோசிக்கிறேன், பாரதியினுடைய வார்த்தைகளின் மூலமாக யோசிக்கிறேன். பாரதி ஒரு சொல்லை பேசுகிறான், அந்த சொல்லின் மூலமாக நான் அந்த பரம்பொருளினுடைய பக்கத்தில் செல்லுவதற்கு, அந்த கருத்தாக்கத்தின் பக்கத்தில் செல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். பாரதியினுடைய வார்த்தைகள் ரொம்ப ஆழமாக நீங்கள் வாசித்தால் ஒரு வார்த்தையை கூட புறம் தள்ளிவிட முடியாது என்பதுதான் பாரதியினுடைய வெற்றி. சில கவிதைகளில், சில கவிஞர்கள் எழுதிய கவிதைகளில் சில பாடல்களை, சில வரிகளை நீங்கள் அழித்து விடலாம். ஆனால் பாரதியினுடைய ஒரு சொல்லையும் ஒரு வாக்கியத்தையும் நீங்கள் அழித்து விடவே முடியாது. முடிந்தால் அது காலத்திற்கு நாம் செய்யக்கூடிய பிழை என்பதுதான் பாரதியின் வெற்றி. பாரதி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வானில் பறக்கும் புல் எல்லாம் நான். நான் யோசிக்கிறேன், இந்த சொல் பைபிளில் இருக்கிறதா? பைபிளில் ஒரு சொல் வருகிறது, பறவையை பற்றிய ஒரு சொல். பறவைகள் பறக்கின்றன, அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. இந்த சொல் குரானிலே ஒரு சொல் வருகிறது, பறவைகள் பறக்கின்றன, அவை சலவாத்தில் இருக்கின்றன. பறவைகள் பறக்கின்ற பொழுது தொழுகையில் இருக்கின்றன என்று பேசுகிறது குரான். ஒரு விஷயத்தை அந்த வினாடியில் முழுமையாக வாழ்கின்ற பொழுது கடவுளோடு நமக்கு ஒரு விதமான கனெக்ஷன் வருகிறது. கான்டாக்ட் என்பது வேறு, கனெக்ஷன் என்பது வேறு. நாம் எல்லோரும் எல்லோரிடத்திலும் கான்டாக்டில் தான் இருக்கிறோம். எங்கே கனெக்ஷன் நிகழ்கிறதோ அங்கே இறை நிகழ்கிறது. பாரதி இப்படி பேசுகிறான், வானத்தில் பறக்கும் புள்ளெல்லாம் நான் என்று பேசுகின்ற பொழுது எனக்கு இரண்டு விதத்தில் பயணங்கள் சாத்தியப்படுகின்றன. பாரதியினுடைய அடுத்த சொல் என்னை கவர்கிறது, மானிடர்கள் நான் சொல்வதை கேள்வி, பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், பணி அன்பு செய்தல் கண்டீர். இப்படி பேசுகிறான் பாரதி. என்ன மனோநிலையில் அவர் இருந்திருப்பான்? எங்கே அவனுக்கான அந்த தொடர்பு நிகழ்ந்திருக்கும்? நீங்களும் நானும் போய் நின்று தவித்து கூட சந்தித்து விட முடியாத அந்த புள்ளியில் பாரதியால் மிக எளிதாக செல்வதனால் தான் அங்கே கவிதைகளை அவனால் எழுத முடிகிறது என்று நான் கருதுகிறேன். இங்கே இந்த கூட்டத்தில் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் என்கின்ற ஒரு பாட்டை அடிக்கடி நீங்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
எனக்கு அந்த பாட்டிலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உண்டு. அக்கினி குஞ்சொன்று கண்டு அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்து, இது சாத்தியமா? காட்டில் பொந்தில் நெருப்பு வைக்கலாமா? வைக்க முடியுமா? அதுவும் இன்றைக்கு வைக்க முடியுமா? அப்படி வைத்ததனால் வரக்கூடிய பேரிடர்களை நாம் கேள்விப்படுகிறோமே, இந்த சொல் சரியானதா? அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. நான் இங்கே நின்று யோசிக்கிறேன், பச்சையப்பன் தான் எழுதினான், நகங்களை வெட்டுவது போல் மரங்களை வெட்டுகிறார்கள், முன்பின் சாய்ந்து பயிற்சி இல்லாத மரங்கள் சடசட என்ற மிரட்சியுடன் சாய்கின்றன. எழுதிவிட முடியுமா? அப்படி நெருப்பை போய் பொந்தில் வைக்க முடியுமா? பாரதி எதை கருதி சொன்னான்? அவன் சொன்ன நெருப்பு என்பது எது? அவன் சொன்ன காடு எது? அவன் சொன்ன பொந்து எது? இருட்டறையில் நாம் இருக்கிறோமே, அறியாமை என்கின்ற காடு மண்டி கிடக்கிறதே, அங்கே சிந்தனை என்கின்ற நெருப்பு வந்து படுகின்ற பொழுது அந்த அறியாமை என்கின்ற காடு அழிந்து வெட்டவெளி தெரிகிறதே, அந்த வெட்டவெளியின் ஞானத்தை தான் பாரதி பேசினான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம். அவனுடைய பாட்டை படிக்கின்ற பொழுது ரவி அண்ணா, ஒவ்வொரு இடத்திலே அவன் கூத்தாடுவதை நம்மால் படிக்கின்றவர்கள் உணர முடியும். அவன் ஒரு ஒரு ஊழி கூத்து ஆடுவான், அவன் ஒரு களியாட்டம் போடுவான், அவன் நின்று ஆடுகின்ற அந்த களியாட்டத்தை அவனுடைய வார்த்தைகளில் நான் அவனை தரிசித்திருக்கிறேன். அவன் ஆடுகின்ற அந்த கூத்து இந்த தத்தரிகிடோ தத்தரிகிட தத்தோமில் அவன் ஆடினான். அவன் அங்கே பரம்பொருளை சந்தித்தான். சந்திக்கவில்லை என்றால் அவனால் ஆட முடியாது. இன்னொரு ஒரு இடம் சொல்லவா, அவன் களியாட்டம் போட்ட ஒரு இடம், அக்கம்மா தேவி இறைவனை உணர்ந்தாள், போரா, எல்லோரும் கேலி பேசுகிறார்கள், அவள் இறைவனோடு கலந்து விட்டாள், அவளுடைய ஆடை அகல்கிறது அவளுக்கு தெரியவில்லை, அவள் உண்மத்த நிலையில் கடவுளோடு கலந்து போகிறாள். அக்கம்மா தேவியை பற்றி நாம் வாசித்திருக்கிறோம், தன் நிலையை மறந்து அந்த இயற்கையோடு ஒன்று கலந்து இறைவனோடு கலக்கின்ற அந்த நிலையை பாரதி தன் பாடல்களில் எழுதியிருக்கிறார். அப்படி அவன் இறைவனோடு கலந்த இன்னொரு ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். பல பேரை நான் சந்தித்திருக்கிறேன், சில பேருக்கு வாய்க்காததெல்லாம் எனக்கு வாய்த்திருக்கிறது, ஏனென்றால் பிறந்த இடம் அப்படி. சிலர் சிலரிடத்தில் பிறந்து விடுவதனால் சில அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைப்பதே இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை என்றால், என்னிடத்தில் நான் பிறந்ததனால் எனக்கு சில விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன, என்னிடத்தில் நான் பிறந்ததனால் யாருக்கும் கிடைக்காத பல விஷயங்களும் எனக்கு கிடைத்திருக்கின்றன என்பதுதான். அந்த நிலைக்கு நான் போவதற்கான அந்த புள்ளியை கையிலே கயிறு பிடித்தபடி பிடித்துக் கொண்டு போகிறேன். நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி என்று கேட்கின்றவர்கள் மத்தியில் பாரதி கேட்டான், சொன்னான், காக்கை குருவி எங்கள் ஜாதி. இது சொல்றதுக்கு ஒரு மனிதனுக்கு மனநிலை எப்படி இருக்கணும்னு பாருங்க. உங்களால் சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியும். காக்கை குருவி எங்கள் அது கூட இல்லைங்க. அசையாத பொருள் நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், அதெல்லாம் நான் தாங்கிறான். நோக்கம் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை. இந்த நிலை வருகின்ற பொழுது களியாட்டம் என்கிறான். அந்த களியாட்டத்தின் உச்சத்தில் அவன் எழுதுகிறான், நோக்க நோக்க களியாட்டம். நான் இங்கு நிறுத்தி அவனுடைய ஒரு பாட்டை சொல்கிறேன். அந்த களியாட்டத்தின் உண்மத்தத்தில் அவன் சொன்னது, செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் சேர்ந்திடலாம் என்றே எண்ணியிருப்பவர் பித்த மனிதர். சித்தத்துக்கும் பித்தத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சோ சிம்பிள். ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டா பித்தம், எதுலையுமே சிக்கலனா சித்தம். சிக்கவே சித்தம் சிக்காது, சித்தம் ஓடிக்கொண்டே இருக்கும், அது ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த வினாடியில் அது நிகழ்ந்து கொண்டிருக்கும்.
வினாடிக்கு வினாடி எது நிகழ்கிறதோ நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதோ அது சித்தம். ஸ்டாக்னேட்டட் ஐட்டம்னா பித்தம். அவன் சொல்றான், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்றே எண்ணி இருப்பவர் பித்த மனிதர் சொல்லிட்டு. அடுத்த அதாவது நானும் ரவி அண்ணாவானிக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பேசணும். ஒரு விஷயத்தை எழுத தொடங்குகின்ற பொழுது பாரதி மனிதனாக இருக்கிறான். சில வார்த்தைகள் வந்து விழுகின்ற பொழுது அவன் அந்த உடலை விட்டு அவனுடைய சித்தம் வேறொரு நிலையில் கலந்து சொற்கள் எல்லாம் எங்கிருந்தோ வந்து விழ, எங்கிருந்து வருகிறதோ அந்த இடத்தில் தொடர்புக்கு அந்த புள்ளியில் போய் சேர்கிறான். அப்படிப்பட்ட புள்ளியில் அவன் கிளம்புகின்ற பொழுது அவன் எழுதிய பாடல்கள், எழுதிய வரிகள் தான் இது. வானில் பறக்கின்ற புல் எல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காட்டும் புனலும் கடலுமே நான், விண்ணில் எரிகிற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியில் உள்ள உயிரெல்லாம் நான் என்று பேசுகின்ற பொழுது பரம்பொருள் அங்கே நிகழ்கிறது. தன்னை மிகப்பெரிய வெளியிலே தன்னுடைய அண்டத்தை மிகப்பெரிய நிலையிலே விரிவாக்கிக் கொள்ளக்கூடிய மகா கவிஞனாக பாரதி இருந்தான் என்பதே என் புரிதல். எனக்கு ஒரு எப்பொழுதுமே பாரதியினுடைய கான்செப்ட்ல, சில பேர் அன்புதான் கடவுள் என்பார்கள். அன்பே கடவுள் தானே, அன்பே சிவம் தானே, லவ் இஸ் காட், அன்போட தான் தொடர்பு. நான் ரொம்ப புத்திசாலியா ஒரு விஷயத்த சொல்றேன், அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம். யார் அன்பா இருக்கிறாங்களோ அவங்க கஷ்டப்படுறதே இல்லைங்க. அவங்க சொல்றாங்கல்ல, நான் கஷ்டப்படுறேன், நான் அன்பு செலுத்துறேன், நான் கஷ்டப்படுறேன்னு இல்ல. அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காது. முழுமையான அன்பு வைங்களேன், கஷ்டமே வராதுங்க. செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு. இன்னொரு வார்த்தை, கற்பு என்பது பெண்களுக்கு இயல்பாகுமாம். இயல்புடாது, அதை கடுமையா அழுத்தி எதிர்த்து அதை கொண்டு வராதப்பா, அதை விட தீமை வேறு கிடையாதுப்பாங்கிறான். இயல்புங்கிறாங்க கற்பு என்பது, அன்பு என்பது இயல்பு என்கிறான். நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க, அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துவது புத்திசாலித்தனம். இங்க பாருங்க, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை வள்ளுவம். மற்றவர் நோயை பரதுக்கத்தை சுயதுக்கமாக நினைக்கணும் வைஷ்ணவம். வள்ளுவன் சொல்லிருச்சு, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. முதல்வர் என்ன, அன்பினால் ஆகுவது உண்டோவா? மற்றவர் நோயை பரதுக்கத்தை சுயதுக்கமாக நினைப்பது அன்புதானே? கிடையாது. வள்ளுவம் சொல்லுகிறது, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அப்ப அன்பு செலுத்துவது புத்திசாலித்தனம் என்கிறான் வள்ளுவன். அதையேதான் பேசுகிறார் மகாகவி. ரொம்ப அழகா சொல்லணும்னா, எங்க அம்மாவை பார்த்திருப்பாங்க, இவங்க எல்லாம் பார்த்தா கூட்டிட்டு வந்திருந்தேன். திருநெல்வேலிக்காரங்க, கடுமையான கொள்கை கொண்டவங்க. எங்க அப்பா கஷ்டப்பட்டு எங்க அஞ்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடே இல்லாம சம்பாத்தியமே நல்லா கஷ்டப்பட்டாலும் அவங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு அந்த சொத்தை கொடுக்க மாட்டாங்க. நகை எடுத்து கொடுத்ததே இல்லைங்க எங்க அம்மா. புல்ல பவுன் போட்டிருக்கோம், 80 பவுன் அப்பா போட்டதெல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க. தான் வீட்டுல இருந்து கொண்டு வந்ததை அம்மா என்னைக்குமே கொடுத்ததில்லை. அப்பா இறந்த பிறகு ஒரு 6 மாசம் கழிச்சு நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், எல்லாருமே கூடி நின்று சொன்னாங்க, அப்பா கொடுத்த சொத்து மத்ததெல்லாம் எல்லாரும் பிரிச்சுக்கோங்க, ஆனா தாய் வழியா எனக்கு வந்த சொத்து சுல்தான் அவனுக்கு தான், நாங்க சுல்தானாங்கிறது நான் தான், எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுல எங்க 4 பேரும் எதிர்த்தாங்க. அண்ணன் எதிர்த்தான், அக்கா எதிர்த்தா, தங்கச்சி எதிர்த்தா, தம்பி எதிர்த்தா. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எல்லாரும் எதிர்த்தாங்க. அந்த எதிர்த்ததுலயே அப்படி எங்க அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க. என் அண்ணன் கேக்குறான், ஏன் என் தங்கச்சி கேக்குறா, அது சும்மா சொல்றாங்க. என் தம்பி சொன்ன, அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, என்னோட அக்கா சொல்ற இதெல்லாம் நல்லா இல்லம்மாங்கிறான்.
எங்க அம்மா சொல்றாங்க அவளுக்கு தான், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அவளுக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்து நான் அவளை பாக்குறேன், அவ குட்டி பொண்ணா இருக்கும்போது நான் ஒரு பெரிய பீரோவை நகர்த்திட்டு இருக்கிறேன், அவ வெளியில இருந்து ஓடி வந்துட்டு அவ அவ நகர்த்துறா, அப்பதுல இருந்து நான் அவளை பார்த்திருக்கேன். அவ என்ன சுமத்தொக்க விட்டதில்ல, அவ என்கிட்ட கோபப்பட்டதில்ல, என்னை அவமரியாதப்படுத்தினதில்ல. நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை வந்து அவ கையில எடுத்துக்குவா. இப்ப புரியுதா? அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம், சொத்து கிடைக்கும் ஆனால் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பதுதான் வரவு. அன்பாக இருத்தல் புத்தி, அந்த புத்திதான் இறை என்கிறான். பாரதி, நீங்கள் 1000 கடவுளிடத்தில் போங்க, எத்தனை கோயில்களுக்கு வேண்டுமானாலும் போங்கள், மசூதிக்கு வேண்டுமானாலும் போங்கள், உங்கள் மனம் அறிவிலே ஓங்கி நின்று அன்பு வயப்படவில்லை என்றால் கடவுளை உங்களால் சந்திக்க முடியாது என்பதுதான் பாரதியினுடைய துணிச்சல், அதுதான் என்னுடைய துணிச்சலும் கூட. யோசித்து பார்த்தால் பேரன்பாக இருத்தல், அதுக்கு என்ன வரணும்னா புத்தி இருக்கணும்னா புரியணுங்க, மற்றவர்கள் பேசுறது புரியணும், அதுக்கு படிக்கணும். குரான் என்ன சொல்றது தெரியுமா? முதல் வார்த்தை என்ன தெரியுமா? முகமது நபி கடவுளை சந்தித்ததாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார், அதான் அவங்களுடைய ஈமான். முதல்ல இறைவனை சந்திக்கிறார் முகமது நபி. இறைவன் முகமது நபியிடம் பேசிய முதல் சொல் என்ன தெரியுமா? முதல் சொல் இக்ரா. இக்ரா என்ன அர்த்தம்னா ஓதுவீராக, வாசிங்கிறார். அவர் சொல்றார், நான் நஜமி, நான் எழுத படிக்க தெரியாதவர். அவர் சொல்கிறார், இன்றிலிருந்து உனக்கு அந்த ஞானத்தை நான் தருகிறேன், இக்ரா ஓது. அன்றிலிருந்து அவருடைய வாயிலே அந்த ஓதுதல் வந்து சேர்ந்தது. இறைவனை புரிய வேண்டும் என்றாலே அறிவு என்கின்ற, கல்வி என்கின்ற புள்ளி நமக்கு அவசியப்படுகிறது என்றுதான் மதங்கள் பேசுகின்றன. சில மதங்கள் அன்பை பேசுகின்றன, ஆனால் பாரதி பேசிய மதம் அறிவு. அறிவுதான் பாரதி பேசினார். எனக்கு பாரதியிடத்தில் ரொம்ப பிடித்தமான இன்னொரு ஒரு விஷயம், பாரதியினுடைய இறை நம்பிக்கையை நீங்கள் கொஞ்சம் கூட அசைத்து பார்த்து விடவே முடியாது. ஃபேத் அப்படிங்கிறது இருக்குல்ல, அவர் சொல்றார், தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. தெய்வம் இருக்கு நமக்கு துணை, ஒரு தீங்கும் நமக்கு வராது என்பதனை கடைசி வரைக்கும் நம்பினான். சில பேர் முதல்ல வந்து நாத்திகம் பேசுவாங்க, போக போக ஆத்திகர்கள் ஆயிப்பாங்க. சில பேர் முதல்ல ஆத்திகம் பேசுவாங்க, போக போக நாத்திகர்கள் ஆயிப்பாங்க. பாரதி தன்னுடைய புள்ளியில் தான் வைத்த இறை நம்பிக்கையில், அது அறிவுதான், எல்லோரும் ஒன்றுதான், சமம்தான் என்று சொல்லுவதில் அவன் ஜெயித்து வந்தான். அதுதான் பாரதியினுடைய இறை கொள்கையாக இருந்திருக்கிறது. ஐயா தான் சொன்னார், இலகணேசன் சரணி, ஒரு பாய் கடை இருக்குமாங்க, உள்ள போய் பாய் கடையிலிருந்து ஏதோ பட்சணம் வாங்கி சாப்பிட்டுருக்கான். நான் உண்மையா சொல்றேனே, பாய் கடை பட்சணம் உண்மையா ருசியா இருக்கும், ஆனா பல கட்டுப்பாடுகளால் உள்ள யாரும் போய் சாப்பிட மாட்டாங்க, தெரியாம சாப்பிடுவாங்க, சத்தமாக சிரித்து காட்டி கொடுக்காது, உள்ள போய் சாப்பிடுவாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. பாரதி என்ன பண்ணுவானா, சாப்பாடு அங்க வாங்கிக்கிட்டு 2 அடி தள்ளி வந்து சாலையில நின்றுட்டு அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு சொல்லுவானா, பாய் கடை வடை ரொம்ப ருசி. இப்ப புரியுதா? பாரதி எங்க கனெக்ட் ஆயிருக்கிறான், அந்த இறை நம்பிக்கையும் இறை வணக்கமும். அதான் ஒண்ணு சொல்றேனுங்க, படைப்பை நேசிக்காமல் படைப்பாளனை நேசிக்க முடியாது. அவன் படைப்புகளின் மூலமாகத்தான் வெளிப்படுகிறான். அவன் படைப்பை நேசித்தல், பக்தியோடு இருத்தல், பக்தியினால் இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி. பக்தியினால என்னென்ன நன்மை நடக்கணும் ஒரு பட்டியல் போட்டாங்க, உடம்பு சிலிர்த்துருச்சு எனக்கு. சித்தம் தெளியும், நிறைய பேருக்கு நம்ம சொல்ல வேண்டியது, சித்தம் தெளியும், செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும், பித்தைகள் தேரும், நல்ல வீரர் உறவு கிடைக்கும், கடைசில மனதிலே தத்துவம் உண்டாம். இது எல்லாம் வந்து சேரும் இறை நம்பிக்கையில் என்று பேசுகிறான். மற்ற மனிதரை அடிமைப்படுத்துதலில்
முற்றிய அறிவின் முறை என்று எண்ணுவார் பேதையர் என்று பேசுகின்ற அந்த பாரதியினுடைய சொல் மனித இனத்தை வேறு ஒரு தளத்திற்கு அழைத்து செல்லுகின்ற ஒன்றாக தெரிகிறது. நீங்கள் எல்லா விதமான அந்த இறை கொள்கைகளிலும் வந்து நிற்கின்ற பொழுது இறை வழிபாட்டு முறைகள் தான் வித்தியாசமானவை, ஆனால் மனதிலே நிறுத்தக்கூடிய இறை எண்ணம் என்பது ஒன்றுதான். அதை வியாபாரமாக்காமல், ரெண்டு நாளா வந்து நான் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறேன். ஒருத்தர் இங்கிருந்து எப்படி போனார் வெளியேறினார்னே தெரியாம எங்கேயோ போய் ஒரு நாடு அமைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவ்வளவு வந்து பெருசா தைரியமா பேசிட்டு இருக்கிறாரு ஆன்மீகத்தை. என்ன என்று தெரியவே இல்லை. எங்கே இருக்கிறது நம்முடைய சிந்தனையினுடைய தெளிவு? அவர் ஓபனா டிக்ளேர் பண்றாருங்க, நான் ஒரு அன்னாசி பழம் கொடுத்தேன், அதுல வந்து ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அதை யாரோ ஒருத்தர் பத்திரிகையில போட்டு என்னை திட்டாங்க, எனக்கு தெரியவே தெரியாது என்ன நடந்ததுன்னு. நான் வந்து தெருவில் உட்கார்ற 300 பேர் அதே பழத்தோட நிக்கிறான், நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறார். சிந்தனையில் தெளிவு இருந்தால், சித்தத்தில் தெளிவு இருந்தால் தவறான இறை கொள்கைகளுக்கு இந்த தேசத்திலே இடம் இல்லை என்பதனை நாம் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தலாம். சித்தத்தில் தெளிவு இல்லை நமக்கு. இந்த சித்தத்தின் தெளிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பரம்பொருள் என்கின்ற அந்த கொள்கையை மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த குருமார்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளிலே மிகுந்த கவனம் உண்டு. யார் இவர்கள் என்கின்ற விசாரணையில் எனக்கு கவனம் உண்டு. நான் அப்படிப்பட்ட வரிசைகளில் தான் அவர்களை எல்லாம் பார்க்கிறேன். அது புத்தனாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், கிருஷ்ணனாக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், முகமது நபியாக இருக்கட்டும், மகா பெரியவராக இருக்கட்டும், தந்தை பெரியாராகவே இருக்கட்டும், அவருடைய கொள்கைகளில் அவர்கள் பேசுகின்ற சொற்களில் இருக்கக்கூடிய சத்தியத்தை தேடுவதிலே எனக்கு மிகுந்த ஆழமான தேடல் உண்டு. மகா பெரியவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லவா, துறவி அப்படின்னு ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா மகா பெரியவரை நீங்க துறவி அப்படின்னு சொல்லலாங்க. ஃபுல்லா நீங்க வந்து அந்த 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 இலக்கணத்திற்குள்ள அவர் வருவார். அவர்கிட்ட ஒரு நாள் கேக்குறாங்க, உங்களுக்கு பின்னால ரெண்டு பேர் வந்துட்டாங்க, உங்களையே பெரியவார் பெரியவான்னு சொல்லிட்டோம், அவங்க ரெண்டு பேரையும் என்னன்னு சொல்றது? அவர் சொந்த பதில் என்ன தெரியுமா, நான் சின்ன பிள்ளையா 13 வயசுல இருக்கும் பொழுதே எல்லாருமே என்ன பெரியவா பெரியவான்னு சொன்னாங்களா, போர் அடிச்சு போச்சா, இப்ப அவங்களெல்லாம் பெரியவா பெரியவான்னு சொல்லிட்டு என்ன யாராவது சின்னவா சின்னவான்னு கூப்பிட மாட்டீங்களான்னு கேட்டாருங்க. எளிவந்த தன்மை சௌலபியம், இந்த எளிவந்த தன்மையில் தானே வாழ்கிறது இறை. அண்ணா ஆகாங்கிற ஆகாரங்களிலும் அந்த ஆடம்பரங்களிலும் நீங்கள் அணியக்கூடிய நகைகளிலும் இல்லையே. துறவி என்பதற்கு இவரை விட பெரிய விஷயம் நான் சொல்லுகிறேன். கிருஷ்ணன் என்கின்ற ஒரு கான்செப்டுங்க, ராமன் என்கின்ற ஒரு கான்செப்ட், நான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி புரிஞ்சுக்கிறேன் தெரியுமா, இந்த மண்ணின் புத்திரி நான், இந்த தேசத்தில் தான் பிறந்தேன், என் மூதாதையர் பிறந்த தேசம் இது, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு, இந்த நாட்டினுடைய மண்ணின் புத்திரியாக நான் இந்த இரண்டு பேரை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறேன். ராமன் அப்படிங்கிறத நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இஸ் எ கிரேட் ஸ்டூடெண்ட்டுங்க, ஒபீடியன்ட்டுங்க, அவர் கீழ்ப்படிதலின் உச்சம். தந்தை உரை செய்ய தாயே ஏவல் புரிந்தாலும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றேன், மின்னொளிர் கானகம் இன்றே புறப்பட்டு விடையும் கொண்டேன், அப்பொழுதலர்ந்த செந்தாமரையை முகம் வென்றது அடிச்சுட்டே உடனே ஒபீடியன்ஸிங்க. ஒரு ஜென்மத்தில் நீ நல்ல மாணவனாக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுகின்ற குருவாக பிறக்கலாம் என்பதுதான் கிருஷ்ண அவதாரம். இதாங்க கான்செப்ட். நீங்க இந்த கான்செப்ட் அப்படி புரிஞ்சுக்கோங்களேன். விநாயகர் இருக்கிறார்ல, அவருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறதுங்க. வி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தங்க, நாயகன்னா தலைவன் அர்த்தம், வி நாயகன்னா அவருக்கு மேல ஒரு தலைவரே கிடையாது, அவர் தான் அல்டிமேட், சரியா? ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, யானை நான் மதம் பிடிக்கும்ல, அப்ப அந்த மதத்தை ஒருத்தன் அடக்கணும்ல, அப்ப அடக்கிறவன் தானே பெரியவன். நீங்க நல்ல அந்த விநாயகர் சிலையை உத்து கவனிங்களே, அவர் கையில வச்சிருக்கிறதே அங்கு சொந்தம்,
எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுக்கிறானோ அவன் வெறும் நாயகன். தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை எவன் ஒருவன் தன் கையிலேயே வைத்திருக்கிறானோ அவன் விநாயகன். இவ்வளவுதான கான்செப்ட். எல்லா தத்துவங்களும், எல்லா இறை தத்துவங்களும் நமக்கு வேறு ஏதோ ஒன்று சொல்லுகிறது. ஆனால் ஒருத்தர் கேட்டாரு, திருப்பதிக்கு ஏன்பா போனீங்க? திருப்பதி சாமியை போய் பார்த்தீங்களே, நீங்க கிறிஸ்துவர்கள், நீங்க எப்படி அங்க போனீங்க? அவர் தப்புன்னு ஒரு பதில் சொன்னாங்க அந்த பையன், சின்ன பையன். ஏன், என்ன பிரச்சனை? நான் திருப்பதி சாமியை பார்த்தா என்ன பிரச்சனைன்னு கேட்டான் அந்த பையன். அந்த பையன் ஒரு கிறிஸ்துவ பையன், விடல பையன். ஆனா அவன் ஆன்சர் எனக்கு பிடிச்சிருந்தது. சில பேர் ஒரு, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நாங்கெல்லாம் சின்ன வயசுல பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேரால சொல்லிதாங்க சாப்பிட்டோம் இந்த ஸ்கூல்ல எல்லாம். இன்னைக்குதான் அது கெட்ட வார்த்தையா போயிடுச்சு. முஸ்லீம்களுக்கு அது கெட்ட வார்த்தையா போயிடுச்சு, இந்துக்களுக்கு இது கெட்ட வார்த்தை. இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இல்ல. அந்த பையன் சூப்பரா சொன்னான். ஏன் அந்த பையன், இன்னொரு பையன் சொல்றான், அப்புறம் ஏசப்பா கேப்பாரு இல்லையாடா, நீ எதுக்கு அங்கெல்லாம் போறேன்னு கேப்பாரு இல்லையா, நீ ஏன் வரல, நான் அவரு கேட்டான்னு தான் சொல்ற. அவன் இப்படி சொன்னாங்க பதில். நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், அது மத குற்றமான ஒரு 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 வாக்குமூலமாக கூட இருந்து விட்டு போகட்டும். நான் ஒரு ஒரு நிலையில் அந்த இரண்டு குழந்தைகளுடைய பேச்சை பார்த்து சொல்லுகிறேன், இறைவன் நம் முன்னால் வந்தால் கூட நமக்கு அவரை அடையாளம் தெரியாது. ஏனென்றால் ஏற்கனவே அவருக்கு நாம் ஒரு உருவத்தை தந்து வைத்திருக்கிறோம். அந்த உருவத்தில் அவர் நம் முன்னால் வருவதே இல்லை என்பதுதான் நம்முடைய சாபம். ஏதோ ஒரு உருவத்தை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அது இல்லை. பாரதி அடித்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறான், ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மூலத்திருக்கும் முழு வெண் மேனியான். ரொம்ப கவனமா கேட்கணுங்க, ஒவ்வொரு சொல்லையும் கவனமா கேட்கணும். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மூலத்திருக்கும் முழு வெண் மேனியான் சிவன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் விஷ்ணு, முகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன் அல்லாஹ், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர். இங்கதாங்க பாரதியினுடைய தெளிவு. உருவகத்தாலே உணர்ந்து, அடுத்த வார்த்தை போட்டான் பாருங்க, உணராது. ஒரு தமிழ் டீச்சரா நான் ஒரு விஷயம் சொல்லவா, யாராவது எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம். ஒருத்தன் தெரியாமத்தான் கேட்கிறானா, ஏதோ தெரிஞ்சு கேட்கிறானா? சொற்கள் இருக்கு இல்லையா, அது உணர்ச்சி வசப்பட்ட சொல் அல்ல. என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க, அதன் இயல் ஒளி உறும் அறிவு, அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம். ஒரு குழந்தை வன்முறையில தாய் வைத்தல தாயினுடைய கையில இருந்து பிடிச்சி புடுங்கி நெருப்புல போட்டாங்க மதக்கலவர். அந்த அந்த பெண்ணுக்கு மன ஸ்தம்பிச்சு வைத்தியமாயிட்டு பேதலிச்சு உட்கார்ந்துருக்கா. இன்னொருவர் யார் குடுங்கி போட்டாங்களோ அந்த குழுவை சார்ந்து ஒரு அம்மா அந்த பக்கமா வர்றா. அந்த பெண்ணை பாக்குறா, என்ன ஆச்சு இவளுக்கு, கையில இருந்து குழந்தைய சுக்கி போட்டாங்க, என்ன வயசு இருக்கும், 3 வயசு. தான் குழந்தைய பாக்குறா, அதுக்கும் 3 வயசு. உடனே எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய அந்த தாய் மடியில போட்டான். தான் உன் குழந்தை. அவளுக்கு சித்தம் தெளிந்தது. இங்கே பரம்பொருள் ஒன்று என்கின்ற நிலையில் அந்த தாயினுடைய செய்கை இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லுகிறது, நீயும் நானும் வேறு வேறு நிலையில் இருந்தாலும் நானும் நீயும் வழிபடுகின்ற கடவுள் ஒன்றுதான். அதன் நிலை அறிந்தவர்கள் அமர நிலை எய்துகிறார்கள், அல்லலை அகற்றுகிறார்கள். அந்த அறிவை பெறுகின்றவர்கள் ஞானத்தோடு வாழ்கிறார்கள். ஒரு கான்செப்ட் ஒண்ணு சொல்லிட்டு போறேங்க, எனக்கு மகாபாரதம் ரொம்ப பிடிக்குங்க. ராமாயணத்தை நான் வாசிக்கிறேன், கம்பன் கழகங்களில் கம்பராமாயணம் என்னை கவர்ந்த ஒரு ஒரு புத்தகம். வாழ்வியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார், வாழ்வின் அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார், மத நிலையை கடந்து மகாபாரதத்தை வாசித்து பாருங்க. நான் ஒரு ஒரு சின்ன கான்செப்ட சொல்றேன்,
நாம் ஏதோ ஒன்றை விசாரிப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு நிலையில் தெரிந்ததை நினைவுபடுத்திக் கொண்டாவது போவோம். ஒரு சின்ன உரையாடல். அந்த உரையாடல் எதை சொல்கிறது என்றால், எங்க ஐயா ராஜகோபாலன் ஒரு முறை சொன்னார், மகாபாரதம்ங்கிறது என்ன தெரியுமா, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அழித்து விடுவதுதான், எதன் பக்கமும் எதுவும் இல்லை. தர்மம் என்கின்ற ஒன்று என்பது வேறு, அதனுடைய வெளிச்சம் என்பது வேறு. அவர் பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறார், நான் அப்ப சின்ன பிள்ளை, அவரை கேட்டுட்டு இருக்கிறான். அப்ப எனக்கு அது புரியல, அவர் சொன்ன வார்த்தை எனக்கு புரியல. அவர் ஒரு வார்த்தை கடைசியா சொல்லி முடிச்சார், பிணத்தை தூக்கி கொண்டு போகிறோம் என்று மூங்கில் ஒரு நாளும் பெருமைப்பட்டுக் கொள்ளக் கூடாது. ஏனென்றால் பிணத்தை எரிக்கின்ற பொழுது எடுத்துக்கொண்டு போன அந்த மூங்கிலும் சேர்த்துதான் சிதையில் போடப்படும். இவ்வளவுதாங்க மகாபாரதம். நாம சொல்றோம் இல்ல பஞ்ச பாண்டவர்கள், அவங்களும் கடைசியில அந்த நிலையில போய் சேர்ந்தவங்க தான். ஒரு ஒரு கான்செப்ட் எனக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கான்செப்ட்ங்க. நான் இதை உங்களிடத்தில் கடத்துவதற்கு எனக்கு ஒரு ஒரு 5-6 நிமிடங்கள் தேவைப்படும். போர் முடிஞ்சிருச்சு, இப்ப கிருஷ்ணன் விடைபெற வேண்டிய சூழல். கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய முடிவு. தன் அரண்மனையில் உட்கார்ந்திருக்கிறான் குரு. அவன் வசிஷ்டாச்சாரியன் இல்லையா, ஆச்சாரியன் பரமாச்சாரியன் இல்லை, பரமாச்சாரியனுக்கும் மேல வசிஷ்டாச்சாரியன். அவன் விடைபெறுகின்ற நேரம் வந்தது. அவன் உட்கார்ந்திருக்கிறான். உத்தவன் என்கின்ற ஒருவன் வந்து அவனுடைய காலை பிடித்துக் கொண்டிருக்கிறான். காலை பிடிக்கின்ற பொழுது உத்தவன் சொன்ன அந்த வார்த்தையை நான் இங்கே சொல்கிறேன். அவன் கேட்டான், கிருஷ்ணா எனக்கு பதட்டமாக இருக்கிறது, ஏன் நீ என்னை விட்டு போய் விடுவாயோ என்று நான் பதறுகிறேன். நீ சரியாக நினைக்கிறாய், நான் போக போகிறேன். நான் என்ன செய்வது கேள், உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் தருகிறேன். அப்பொழுது உத்தவன் சொன்னான், கடவுளின் மேனியை கையை வைத்துக் கொண்டு பணிவிடை செய்வதை விட ஒரு ஆன்மாவிற்கு என்ன பேரு கிடைத்து விட முடியும், எனக்கு உன்னிடத்தில் கேட்பதற்கு ஒன்றுமில்லை, எனக்கு முக்தி கிடைத்து விட்டது. கிருஷ்ணா நான் உன்னை தொட்டு சேவை செய்திருக்கிறேன், ஆனால் உன்னிடத்தில் எனக்கு ஒரு கேள்வி உண்டு, இதை எனக்கு நீ பதிலாக சொல். என்ன? மகாபாரதத்தை ஏன் நிகழ்த்தின? குருக்ஷேத்திரத்தை நடக்க முடியாமல் செய்திருக்கலாம் தானே, எப்படி என்று கேட்டார். சூதை நிறுத்தி இருக்கலாம் அல்லவா. அந்த பதில நான் ஆடி போனங்க. கிருஷ்ணன் சொன்னான் சூதை நிறுத்தி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்? துரியோதனன் விவேகி. கிருஷ்ணன் சொன்ன பதில் எப்படி? ஆமாம், தனக்கு சூதாட தெரியாது என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. தனக்கு பதிலாக சகுனி சூதாடுவான் என்று அவன் சொன்னான். யார் விவேகத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் அந்த விளையாட்டு ஜெயிக்கும். சரி, நீ தர்மனிடத்தில், தர்மனுடைய பிரச்சனையே அவனுக்கு தூதார தெரியாதுங்கிறது தெரியாது. அதனால்தான் மகாபாரத போர் நடந்தது. தெரிஞ்சுக்கோங்க, நம்மில் பல பேர் தெரியாததை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று தெரிந்து கொள்வதனால் தான் பிரச்சனை வருகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இடம். அவன் சொன்னான் அவன் விவேகி இல்லை. ஒருவேளை எனக்கு பதிலாக சகுனி ஆடுவான் என்று சொன்னவுடன் தர்மன், எனக்கு பதிலாக கிருஷ்ணன் ஆடுவான் என்று சொல்லி இருந்தால் சகுனியின் பகடைகள் விழுந்திருக்குமா என்று கேட்டான் கிருஷ்ணன். சரி, அவன்தான் கேட்கவில்லை, அவன் உன் பக்தன் தானே, நீ போயிருக்கலாம் இல்லையா, நீ அன்பானவன் இல்லையா, 1000 கோடி தாய்மார்களின் அன்பு கொண்டவன் இல்லையா, நீ போயிருக்கலாம் இல்லையா. நான் போக முடியாது. ஏன்? நான் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது என்று அவன் என்னிடத்திலே வேட்கையை வைத்து விட்டான். இங்கே அவன் வரக்கூடாது என்று அவன் சொல்லிவிட்டான், பிரார்த்தனை செய்து விட்டான். சரி, அவன் தவறாக பிரார்த்தனை செய்தாலும் நீ வந்திருக்க வேண்டாமா? முடியாது. ஒருவன் மனதிலே எதை நினைக்கிறானோ இறைவன் அதை செய்கிறான். உன் வேலை அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். நான் வாசலில் தான் நின்றேன்,
எவனாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, அஞ்சு பேர்ல எவனாவது, எவனோ கூப்பிடல. அந்த அம்மா அவ கூட கூப்பிடல. அவ எப்ப கூப்பிட்டாலும் அப்ப வந்தேன். உன் வேலை வாசல்ல நிக்கிறதானா? ஆமா, என் வேலை வாசல்ல நிக்கிறதுதான், கூப்பிட்டா வருவேன். அப்போ எப்படி, எது தர்மம்? ஆம், என் வாசலில் இறைவன் நிற்கிறான் என்கின்ற யாருக்கு புத்தி இருக்கிறதோ அவர்கள் பாவங்களிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்கிறார்கள். அவரை, இறைவனை தன் பக்கத்தில் அழைக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது, அதை அவர்கள் பயன்படுத்த மாட்டேன் என்கிறார்கள் என்று பேசுகிறான் கிருஷ்ணன். நான் ரொம்ப அசஞ்சு போனேங்க. பைபிளில் ஒரு சொல் இருக்கு, இறைவனை உணர வேண்டுமா, ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். அந்த பரம்பொருளை உணர்வதற்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். பைபிளில் ஒரு சொல், இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து போறார், கூட்டத்துல போய்கிட்டு இருக்கிறார். ஒரு அம்மாவுக்கு ரத்த போக்கு, அவளுக்கு யாரும் சொல்றாங்க, கிறிஸ்து இங்க வராரு, கிறிஸ்து இங்க வராரு, அவரை தொட்டா நான் சுவஸ்தமாயிருவேன். அப்ப விழுந்தடிச்சுட்டு போறாங்க. நான் அந்த 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 வார்த்தையை படிக்கின்ற பொழுது நான் சிரித்து போனேன். அவள் போய் அவருடைய மேலாடையை தொட்டுட்டான். கூட்டம் நெருக்கு, நெருக்கடி, அவர் கடந்து போயிட்டார். இந்த பெண் கொஞ்சம் பிடித்தா துணி போயிடுச்சு, போயிட்டார். அவர் போன உடனே தோழமைகளிடத்தில் கேட்கிறார், என் ஆடையை பிடித்தது யார்? தோழர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஆண்டவரே, யாரும் உங்களை தொட்டது என்று எப்படி தெரியும்? இல்லை, யாரோ விசுவாசத்துடன் என்னை தொட்டார்கள், என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டதுங்கிறார்கள். விசுவாசத்துடன் தொடுகின்ற பொழுது வல்லமை புறப்படுகிறது. விவேகானந்தர் சொல்கிறார், நீயமா நானும் வரேன், ஒரே கடவுள், நீ ஒரு பிரார்த்தனை வை, உனக்கு பிரகாரமா நான் எதிரா இன்னொரு பிரார்த்தனை வைக்கிறேன், யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். சொல்லிட்டு சொல்கிறார், யாருடைய பிரார்த்தனையில் தீவிரம் இருக்கிறதோ அந்த தீவிரத்தன்மை தான் ஜெயிக்கிறது என்று பேசுகிறார் விவேகானந்தர். இந்த ஃபேத், இந்த ஆழம், வாசலில் இறைவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை, இந்த உருவம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வசதிங்க, அது சூப்பர் வசதி. நமக்கு எங்களுக்கெல்லாம் இல்லை, நாங்க அப்படி நினைக்கவே முடியாதுங்க. இல்லாத ஒன்றை இருப்பதை உணரணும் நாங்க, அது ஞான மார்க்கம். சரியை கிரிய யோகம் சூப்பர், இந்த சரியை இருக்குல்ல அது சூப்பரோ சூப்பர். கிருபானந்த வாரியார் கிட்ட கேட்டாங்க, சிலை அப்படிங்கிறீங்களே, சிலைதான் இறைவனா? கிடையாது. அப்படி என்றால் ஏன் சிலை வணக்கம்? இங்க வாப்பா, ஒன்று எங்க காட்டு, எப்படி காட்டுறது? சொல்லில் சொல்லிவிட்டா எப்படி காட்டுவது? ஒரு பேனாவை எடுத்து காட்டினார், ஒன்று. இப்ப புரியுதா? ஒன்று அப்படி காட்டுகின்ற ஒன்றுதான் சிலை. ஒன்று என்பதனை உணர்கின்ற பொழுது சிலை தேவையில்லை என்பதுதான். அந்த ஒன்றை உணர வேண்டுமே, அந்த பரம்பொருளை உணர வேண்டுமே. பரம்பொருள் ஒன்று என்று உணரக்கூடிய அந்த நிலை, இந்த ஞானம் மனதிலே வர வேண்டும் என்றால், நீங்களும் நானும் வணங்குகின்ற கடவுள் ஒருவர் தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, செத்து போனா பார்க்க வேண்டியது நிறைய பேர் இருக்குது, கேட்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க கடவுள் கிட்ட. ஏன்னா மனிதர்கள் கிட்ட பதில் இல்லைங்க, பதில் இல்லை, மழுப்புகிறார், பொய் சொல்லுகிறார். பொய்யை கடந்த ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த பரம்பொருளை உணர வேண்டும் என்றால், மனதிலே மிக ஆழமான ஒரு ஒரு ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு, அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடாக பாரதி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி, இனிமேல் என்னுடைய பிரார்த்தனையாக நான் இதை வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். நம்மில் பல பேருக்கு பிரார்த்தனை செய்ய தெரியவில்லை தெரியுமா? பாரதியின் பாடல்கள் போதுமானது என்று நான் கருதுகிறேன் பிரார்த்தனைக்கு. மனதை உறுதி வேண்டும்னா அது அதை விட சூப்பர் பிரார்த்தனை வேற இல்லைங்க. ஒரு 15 மனப்பாடம் பண்ணிட்டு சாமி கிட்ட கேளுங்களேன், வருங்காலத்தில் பெரிய கனவுகளை அரசியலில் வைத்திருக்கிறீர்களா? பாரதியின் 15 வரிகளை மனனம் செய்து அன்றாடம் கேளுங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், மண் பயனுற வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும்,
கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மீட்பட வேண்டும். இதை விட பெரிய பிரார்த்தனை என்னங்க இருக்கு? இதை விட பிரார்த்தனை என்ன இருக்கு? சில பேர் ஒரு ஒருத்தர் ஒரு துணி வெளுக்கிறதுக்கு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு போயிருந்தாங்க. துணி வெளுக்கிற ஒருத்தர் கொடுத்த ஞானமான ஒரு பிரார்த்தனை சொல்லவா, என் மனைவியும் மக்களும் மகிழ்ந்திருக்க வேண்டும் இறைவான், கேட்க கூடாதா? தப்பான பிரார்த்தனையா? என் மனைவியும் மகளும் மக்களும் மகிழ்ந்திருப்பதை பார்த்து நான் மகிழ வேண்டும்னு கேட்கணுமா? சின்ன வித்தியாசம் தான். ஏன்னா அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நமக்கு சந்தோஷம் வர மாட்டேங்க. அப்ப அது நரக வாழ்க்கை தானே? அவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நான் மகிழ வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்பது, இது நிறைய பேருக்கு புரியாது, பாதிப்படைகின்றவர்களுக்கு புரியும். பாரதியினுடைய இந்த பிரார்த்தனை பரம்பொருளோடு நம்மளை சஞ்சோக் ஜக்ஜோக்னு சொல்வார்ல, கான்டாக்ட் அண்ட் கனெக்ட், நம்மளை அப்படி அப்படி கனெக்ட் ஆச்சு. பாரு, அறிவிலே தெளிவு. இப்ப குழப்பமான அறிவுன்னு ஒண்ணு இருக்குயா, தெளிவில்லாத அறிவு என்று ஒன்று உண்டு. கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டேன் கம்ப. அப்போ கற்ற புல்லர்களும் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். கற்றவர்கள், தெளிந்த நல்ல அறிவோடு இருக்கக்கூடியவர்கள், அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். மனதிலே அன்பினோர் வெள்ளம் என்ன சொல்லுங்க? இது அன்பற்று இருக்கிறோம். யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு பூ மலர்கிறதா ஆசை வச்சா பறிச்சிருவோமா, நேசிச்சா தண்ணி விடுவோம். நேசிப்பு அன்பின் பெருவெள்ளம். பொறிகளின் மீது தனி அரசாணை, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதுல அந்த அந்த சொல் பெரிய சொல்லுங்க. நம்ம எல்லாருமே இன்னைக்கு யூத், இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வரி, பொறிகளின் மீது தனி அரசாணை. இன்னைக்கு அது இல்லை, அதில்தான் பிழை நடக்கிறது. கடவுளை தெரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய இடம். அவன் சொல்றானே, மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு, தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடுன்னு தவிக்கிறானே பாரதி. அவன் பிரார்த்தனையில் இருக்கக்கூடிய சத்தியம் பாருங்க. பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம். இன்னைக்கு நாட்டம் எதன் மீது இருக்கிறது? நாட்டம் இறைவனுடைய பேரருளில் இருக்கிறதா? நாட்டம் என்ன சொல் பாரு, நெறியிலே நாட்டம். அடுத்தது நீங்க ஆயிரம் சொல்லுங்கயா, என்ன கேட்டா பாரதி யோகி, நீங்கள் சித்தர் என்பீர்களோ, என்ன கேட்டா அவன் யோகி. கர்ம யோகத்தில் நிலைத்திடல். போஷ சொல்றார், ஒருவன் அன்பு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவனை எப்படியும் வெறுப்படை செய்துவிட முடியாதுங்கிறாங்க. முடிவுங்க, மகிழ்ச்சியாக இருத்தல், அன்பாக இருத்தல் என்பது ஒரு முடிவு. பரம்பொருளினோடு தன்னை ஒன்றிணைத்துக் கொள்ளுதல் என்பது முடிவு. அன்பிற்கு எதிர்ப்பதம் சொல்லுங்கள். அப்படி கூட கிடையாது, அதை பற்றி நினைக்காமல் இருப்பது, அதை பற்றி நினைக்காமல் இருக்கு. அதை பற்றி நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? இதாங்க இந்த தவிப்பு தான். இந்த தவிப்பு இல்லாமல் இருப்பதுதான் அன்பற்ற நிலை. அன்புக்கு எதிர்ப்பதம் அதுதான். மன தூய்மை என்பதற்கு என்ன விளக்கம்? எந்த மனம் தூய்மையாக இருக்கிறது சொல்லுங்கள், ஒரு பெரிய பட்டியல் போடுவீர்கள். எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனமே தூய்மையாக இருக்கிறது. அடங்கிய மனமே குரு, அங்கேதான் தூய்மை, அங்கேதான் வாழ்வின் அனை
இதற்கான ஞானம் அங்க ரகசியம் புரிய வேண்டும் என்றால் மனம் முதலில் அடங்க வேண்டும். அடங்காத நிலை இருக்கின்ற பொழுது வராது. நீங்கள் அடங்குகின்ற பொழுது எழக்கூடிய எழுச்சி இருக்கு இல்லையா, அது ஞானத்தினுடைய பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதுதான் பாரதியின் கவிதைகள் நமக்கு சொல்லுகின்ற விஷயம். சொல்லுகிறான், கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறி குணம் ஏதும் இல்லாதாய். எல்லாருக்குமே ஒரு குறி உண்டுல்ல, ஒரு உள்நோக்கம் உண்டுல்ல. உள்நோக்கம் இல்லாமல் பெற்ற தாய்க்கு கூட உள்நோக்கம் உண்டு. தன் தாய் தன் குட்டிக்கு மட்டுமே தான் ஊட்டும். குறி குணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய் குலவிடும் தனி பொருளே பரம்பொருளே, அது எல்லாம் ஒன்றுதான். உங்களுக்கும் எனக்கும் வேறு வேறு இறை இல்லை, அது ஒரே இறைதான். உங்களுடைய மண்ணோ உங்களுடைய தாயின் மணி வயிறோ அதை முடிவு செய்திருக்கிறது. அதனால் எந்த நிலையில் பிறந்தோமோ எதை நாம் இறையாக நம்புகிறோமோ அதைத்தான் அடுத்தவர்களும் நம்புகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுகின்ற தெளிந்த அறிவு எப்பொழுது வருமோ அப்பொழுது மானுடம் மலரும், அப்பொழுது மகோன்னதம் நிகழும். நான் சொல்லுகிறேன், பொற்றாமரையின் தலைவர் அமர்ந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மதத்தை மிக எழுச்சியுடன் பின்பற்றுகின்ற ஒரு பேரன்பு கொண்ட பெருந்தகை எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார். அன்பு என்கின்ற பெருங்கடலில் அந்த பரம்பொருளை உணர்கின்ற பொழுது அவர் வணங்குகின்ற தெய்வமும் நாம் வணங்குகின்ற தெய்வமும் ஒன்றுதான் என்கின்ற உணர்வு மேலோங்குகின்ற பொழுது நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பேரன்பும் பெருவெள்ளமாக இருக்கின்ற பொழுது எந்த மனிதனையும் பார்த்து எந்த ஆன்மாவும் தலைவணங்கும். இது இயற்கையினுடைய நியதி. நாம் ஏன் மலைக்கு போகிறோம்? மலை அமைதியாக இருக்கிறது, மலை குளிர்ச்சியாக இருக்கிறது. நாமும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மிடத்தில் தான் வருவார்கள். எங்கே வெப்பம் இருக்கிறதோ, எங்கே வன்முறை இருக்கிறதோ, எங்கே அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற சுயநலம் இருக்கிறதோ அங்கே கடவுள் நிகழ்வதில்லை. பெரு வெளியான அந்த பேரன்பிலே துளைக்கின்ற பொழுது கடவுள் நிகழ்கிறது. நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் என்பது அது ராமனாக கிருஷ்ணனாக இயேசுவின் பிதாவாக அல்லாவாக யாராக இருந்தாலும் ஒன்றுதான். ஈஷ் என்றால் இல்லைன்னு அர்த்தமா, ஈஷ்னா இல்லைன்னு அர்த்தமா, அரபி சொல் லானா இல்லைன்னு அர்த்தம். இல்லை ஆனா இருக்கு. அந்த இருக்கு என்கின்ற அந்த பரம்பொருளுடைய மகா சக்தியை நாம் முழுமையாக உணர வேண்டும் என்றால் பேரன்பின் பெருங்கடலில் இறங்கி அறிவு என்கின்ற தெளிவு பெற வேண்டும். அதுதான் பாரதி காட்டுகின்ற பரம்பொருள் தத்துவம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.